ஒரு கமர்ஷியலான ஒரு ஜனரஞ்சகமான படம் எடுக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு இது எங்க வீட்டில் இந்த கதை அவர் கேட்டார். இல்லை ஒன்றாம் படம்னு வருவானா விஜய் சேதுபதி படம்னு சொல்லிடுவாங்க. அப்போ ரெண்டு பேர் வேற வேற கட்டுகளில் இருக்கும். அது என்ன மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம் சார் அப்படின்னு மக்கள் வந்து ஒரு பிரமாண்டத்தையும் விஷுவல் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமா போகும்போது கொஞ்சம் எடுபடாது. எல்லாம் ஓகே பண்ணுறோம், எண்டு கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. ஏன் நமக்கு சீரியஸாக படம் எடுத்து என்ன அவார்டை கொடுக்க போகிறாங்க, அவார்டு வேணுமா நமக்கு வந்து படம் ஓடணுமா அப்படிங்கிறது. ஒற்றுமை என்னென்னா ரெண்டு பேருமே சின்சியாரிட்டி தான். ஒரு சீனை கொடுத்துட்டாங்க நடிச்சு போகிறோம் அப்படிங்கிறல, சீனை வாங்கிட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க ரெண்டு பேருமே. சீன் பேப்பர் கொடுத்துட்டோம், சீனை வச்சுட்டோம்னா சிவா சார் என்ன பண்ணுவார், கேரனில் வச்சுட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவார், அதில் டயலாகில் ஒர்க் பண்ணுவார். சேது சார் என்ன பண்ணுவார்னா ரியாக்ஷன் ஒர்க் பண்ணுவார். சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டைனர் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் 25 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பி சார் உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுல, ரொம்ப சந்தோஷம். திரும்ப உங்களுடைய படம் வந்து இப்போ ரிலீஸ் நோக்கி போயிட்டு இருக்குது சார். எவ்வளோ ஸ்பெஷல் சார் டிஎஸ்பி உங்களுக்கு? ஒரு முக்கியமான படம் என்னுடைய கேரியரில். ஏன்னா நான் வந்து வருத்தப்படவில்லை, சிம் ரஜினிமுகன், சீமராஜா அண்ட் எம்ஜி ரமன், இது எனக்கு அஞ்சாவது படம். இதில் வந்து இதுக்கும் இந்த நாலு படங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா கொஞ்சம் ஆக்ஷன் பேஸ், ஒரு ஆக்ஷன் காமெடி ட்ராமா அப்படிங்கிற ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு 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 இந்த மாதிரி தான் படம் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், ரூல்குள்ளே மாட்டிக்காமல் ஒரு ஃப்ரீ கவுண்ட்டாக ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டிஎஸ்பியோட இது. சில நேரம் என்னென்னா சில கட்டுப்பாடுகள் வந்துடும், இந்த மாதிரி தான் நீங்கள் எடுப்பீங்க, இந்த மாதிரி தான் ஆடியன்ஸ் உங்களை பார்க்குறாங்க, இந்த மாதிரி தான் ஆடியன்ஸ் உங்களை விரும்புகிறாங்கன்றது தான் நமக்கு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஸ்ட்ரக் ஆகக்கூடாதுன்றதை கொஞ்சம் வெளியில் வந்து படம் பண்ணலான்னு இந்த ஒரு டிஎஸ்பி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் எனக்கு முக்கியமான படம் ஒரு டெம்ப்ளேட்டான படங்களாக இல்லாமல் அதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு. ஆமாங்க சார். இப்போ இந்த யதார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள் படங்களில் நாங்கள் பார்க்குறது வந்து அந்த ஜனரஞ்சகமான விஷயமா இருக்கும். அது வந்து அந்த ஹீரோ அந்த கதை அப்படின்றத தாண்டி அது யார் பார்த்தாலும் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகக்கூடிய கதைகளாக இருக்கும். அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க சார்? இங்கே ஒரு நாயகனுக்காக ஒரு கதை பண்ணுறதை தாண்டி அந்த மக்களை கனெக்ட் பண்ணால் போதும், அவங்க அதை வெற்றியை நோக்கி கொண்டு போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு படம்ங்கிறது வந்து ரெண்டு மூணு கேட்டகரியில் இருக்குது. ஒரு வந்து டோட்டலாக மசாலா, இப்போ கேஜிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கனாலோ இல்லை ஒரு பாகுபலி எடுத்துக்கிட்டிங்கனாலோ பிரம்மாண்டம் அண்ட் நம்ம மக்களோட கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை. அது அது வந்து விஷுவலில் வேறு ட்ரீட்மெண்ட்டில் அது அது அவதார் எடுத்துக்கோம், அது நம்ம கனெக்ட் பண்ண தேவையில்லை. அது மாதிரி படங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் அந்த மாதிரி படம் எடுக்கிறதில்ல, நாம் எடுக்கிற கேட்டகரி என்ன, அதில் வந்து ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு ஜனரஞ்சகமான படம் எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இது எங்கள் வீட்டில் இந்த கதை நடந்துச்சு, இது நான் என் ஃப்ரெண்டோட வீட்டில் இந்த கதை நடந்துச்சு, இது நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகளை நம்ம கொண்டு வரணும்னா கொஞ்சம் உண்மைத்தன்மையை நம்ம உள்ளே கொண்டு வரணும். அந்த உண்மையான நடக்கிற சம்பவம் இது ரியல் நடந்திருக்கும், ஆமாம் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கும்போது யதார்த்தமான ஒரு கதைக்குள்ளே ஒரு ஹீரோயிஸ் உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதுதான் நமக்கு. ஸோ அப்படி வரும்போது நம்பகத்தன்மையான விஷயங்களை ஊரில் நடக்கிற சம்பவம் கிராமத்தில் அப்படி அதெல்லாம் பார்த்து 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 சிலது லைவாக வச்சுருவோம், சிலது கற்பனை ஏசின்னு வச்சா கூட மேக்ஸிமம் லைவாக நடந்த கதைகளை கேட்டு அதை ஒன்று சேர்த்து பண்ணும்போது அந்த இந்த ஒரு கோர்வு வந்துடும். இது வந்து என்னோடய படங்களுக்கு தேவைப்படும், என்ன மாதிரி இந்த டேரக்டர்ஸ் இருக்காங்க அதுவும் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக ஒரு லைவ்னஸ் தேவைப்படும், நம்ம மக்கள் இந்த லைவ்னஸ் இன்னும் விரும்புகிறாங்க. ஓகே சார், இந்த கதைக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற விஷயம் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள்? இதனால் இந்த காம்போ ரொம்ப புதுசு இல்லை. ஆமாங்க, பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப. கண்டிப்பாக எனக்கும் சேது சாருக்கும் நாங்கள் ரெண்டு ஒரு படம் பண்ணலாம் நினைக்கும் போதே ஃபஸ்ட்டு இந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம், நாளைக்கு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து உள்ள வருவோம். இது வழக்கமான பொன்றாம் சார் படம், பொன்றாம் படமாக வருவானா அவர் கேட்டார். ரெண்டு பொன்றாம் படம்னு வருவானா விஜய் சேதுபதி படம்னு சொல்லி வருவானா. அப்போ ரெண்டு பேர் வேறு வேறு கேட்டகரியில் இருக்கும், அது என்ன மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம் சார் அப்படிங்கிறது நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ நான் ஸ்கிரிப்டு இந்த கதையை நான் முன்னாடி பண்ணிட்டு சொன்னேன். சொல்லும்போது அவர் சொன்னார், சார் முழுக்க முழுக்க உங்கள் படமாகவும் போனாலும் இது விஜய் சேதுபதி என்னன்னு நினச்சி வந்துடுவாங்க, அவங்க என்னோடய ஆடியன்ஸுக்கு வந்து அது தனியாக போயிடக்கூடாது. அதனால் நாம் பண்ணுறது வந்து ரெண்டு பேரும் மீச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன்னா முழுக்க முழுக்க காமெடி எனக்கு செட் ஆகாது, அவருக்கு முழுக்க முழுக்க காமெடி படமும் அவருக்கு செட் ஆகாது, அதே மாதிரி முழுக்க முழுக்க காமெடியே இல்லாமல் நீங்கள் படம் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த கேட்டகரி பண்ணும்போது ரெண்டு பேலன்சிங்காக ஒரு படம் இருக்கணும் தான் அந்த ஸ்கிரிப்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணேங்க. ஒர்க் அவுட் பண்ணி சொன்னேன் அவருக்கு பிடிச்சிருச்சு,
சீன் நல்லாயிருக்கு சார், இதை அப்படியே நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சீன் பண்ணும்போதெல்லாம் இதை நான் கவனமாக பார்த்துக்கிட்டோம். என்னுடைய ஃப்ளேவர் இருக்கும், சேது சாரோட ஃப்ளேவர் இருக்கும், ரெண்டு சேர்ந்த ஒரு கலவை தான் டிஎஸ்பி. ஓகே சார், ஆனால் இந்த விஷயம் அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல, ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி எழுத ரொம்ப கஷ்டம். பிரச்சனைனா சீரியஸான சீன் போகிறோமா, அங்கே காமெடியான சீன் போகிறோமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். அதில் நம்ம தெளிவாக இருக்கணும், இது எந்த அளவுக்கு சீரியஸ் போகலாமோ போகணும். சில இடத்துல அப்படி பேக் டு ஃபார்ம், அவருக்கு சீரியஸ் போய்ட்டு அப்படியே திரும்பி நம்ம ஏரியாவுக்கு வந்துடணும். ஸோ கபடி ஆடுற மாதிரி தான், உள்ள எவ்வளோ தூரம் போகிற போயிட்டு திரும்பி நம்ம ஏரியாவுக்கு வந்துடணும். ஸோ கால் வைக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக. இவருக்கு கதை சொல்லும்போது எப்படி சார் இருந்தது, அவர் அந்த அப்சர்விங் விஷயம் எப்படி பண்றாரு? ஏன்னா அவர் பண்ண படங்கள் அந்த மாதிரி இல்லை, நிறைய எக்ஸ்பிரிமெண்டலாக ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்றப்போ கதை சொன்ன விதம் எப்படி இருந்தது? நான் கதை ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அப்பப்போ பிரேக் பண்ணுவாப்பில், சரி இது எப்படி டீட்டில் கேட்பாப்பில், இது எப்படி சார் வரும் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக கேட்டுட்டு அப்போ சொல்லுங்க என்ன. அவர் சொல்ல ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அந்த நேரத்துக்கு எனக்கு வர தெரியாது சார், அப்போ ஒன்று பண்ணுங்கள், ஃபுல்லாக கேட்டுருங்க, நோட் பண்ணி வச்சுங்க, அப்புறமா சொல்லணும். அப்புறம் எனக்கு அது பழகிடுச்சு. அதுக்கப்புறம் கதை சொல்லும்போது வந்து ஒரு ஃபுல் கதையை வந்து ஒரு ரெண்டே ஆள் மணி நேரம் சொல்லுவோம். சொன்னதுக்கப்புறம் பிரேக் பண்ணிவிட்டு அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணிருக்குன்னு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம் வச்சுக்கோங்களேன். அது தாண்டி இப்போ என்னென்னா படம் கதை சொல்லிட்டே போவேன், அங்கங்கே சொல்லுவார் ஏதாவது, நான் நோட் பண்ணிக்குவேன். அப்புறம் ஃபுல் கதையை டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அவங்கள்ட்ட. நல்ல விஷயம். ஆமாங்க சார், இப்போது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அவுட் அண்ட் அவுட் காமெடி படமாக இருந்தாலும் அது கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணு தடவை திரும்பி பார்க்கும்போது தெரியுது அது ஆணவ கொலைகளுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசின ஒரு படம் அப்படின்னு. ஸோ காமெடி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெப்பன், அது நம்ம என்ன விஷயம் சொல்ல வரமோ இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்களா சார்? ஆமாம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒரு சீரீஸ் கண்டென்ட் தான் நான் வச்சுருந்தேங்க. அப்போது என்னை ஃப்ரெண்ட்ஸ் ராஜேஷ், டேரக்டர் ராஜேஷ் அவர் வீட்டில் சொல்லும்போது எல்லாம் ஓகே பண்ணுறோம், எண்டு கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, ஏன் நமக்கு சீரியஸாக படம் எடுத்து என்ன அவார்டாக கொடுக்க போகிறாங்க, அவார்டு வேணுமா, நமக்கு வந்து படம் ஓடணுமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல வந்த விஷயத்த சொல்லணும். அதுக்காக அவார்டு நோக்கி நம்ம போய் போகிறத விட நம்ம சொல்ல வந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரணும். அப்போ ஒரு காமெடியாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ராஜேஷ் எனக்கு ஐடியா சொன்னார். சரிண்டு திருப்பி அந்த ஸ்கிரிப்டை நான் ஒர்க் அவுட் பண்ணேன், அது எப்படி காமெடியாக நம்ம சொல்லலாம், அப்படி தான் அந்த கதையை மாறிச்சிங்க. ஸோ அதனால் என்னவோ வந்து இந்த படம் அந்த நேரத்தில் இதை பற்றி யாருமே பேசலை, ரொம்ப லேட்டராக தான் சொன்னாங்க. நான் எடுக்கும்போது அந்த மைண்ட் செட்டில் தான் எடுத்தோம். மக்களும் படம் பார்த்தாங்க, நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து அப்படி தான் சொன்னாங்க, இது எங்கள் வீட்டிலோட என் தங்கச்சி போயிட்டாங்க, திருப்பி நாங்கள் ஃபேமிலியை சேர்த்துக்கிட்டோம், ஆனால் தெரியும் எங்கள் சொந்த பந்தத்துக்கெல்லாம் தெரியாமல் நாங்களே போய் அப்போ போய் பாட்டு வருவோம் அப்படிலாம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் நடந்த கதைங்க எல்லாம் சொன்னாங்க. ஸோ அது நிறைய பேர் அது கனெக்ட் பண்ணிச்சு. இப்போ என்னென்னா ஒரு சீரியஸான கண்டென்ட்டை மக்கள்கிட்ட போய் சேர்க்குறத விட ஒரு காமெடியாக ஜனரஞ்சகமாக ஒரு விஷயம் சொல்லும்போது இன்னும் அதிகமாக போய் சேரும். அப்போது கொலை பண்ணி இப்படி தான் நடக்குன்றது ஆணவத்தை காமிக்கிற விட அதை கொலையே பண்ணாமலும் காமிச்சு மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலான்னு தான் அந்த படத்தோட கண்டென்ட். அது நல்லாவே இப்போ ரீச் ஆயிடுச்சு, நாம் நினச்சது நடந்துருச்சுங்க. ஆனால் இப்போ டிஎஸ்பி பற்றி கேட்கணும் அப்படின்னா இதில் அவர் போலீஸ் கேரக்டர் ப்ளே பண்ணுற சேதுபதி, அவர் சேதுபதினு போலீஸ் படமும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ண ரோல் திரும்ப பண்ணும்போது அந்த வித்தியாசப்படுத்தணும், அந்த கேரக்டர் டோட்டலாக ஃப்ளேவராக எல்லாமே மாற்றணும். ஸோ அதுக்கான விஷயங்கள் எப்படி சேருது டோட்டலாக அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போலீஸாக காட்டணும்? கண்டிப்பாங்க, ஏன்னா ஒரு போலீஸ் கதை வந்து ஒரு ஹீரோவுக்கு முதல் முறை பண்ணும்போது என்ன வேணால் பண்ணலாம், ரூல்ஸ் பிரேக் அவுட் தான் அது. ஏன்னா அந்த ஹீரோ போலீஸ் கதை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு தான் பார்ப்பாங்க. ரெண்டாவது படமாக பண்ணும்போது அதில் கொஞ்சம் நீங்கள் வேரியேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும். அதுக்கூட ஹேண்டில் பண்ண ஒரு போலீஸாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணார், இது எப்படி போலீஸாக ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வேணும். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் சேர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு லைவ்னஸ் இருக்கும் அதில். இதில் கொஞ்சம் கமர்ஷியல் ஃபேக்ட் இருக்கும், கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும், அது கொஞ்சம் லைவ்னஸ் இருக்கும். அந்த லைவ்னஸோடு சேர்ந்து ஒரு கமர்ஷியல் பேட்டர்னோட நாங்கள் பண்ணியிருப்போங்க. சார், இப்போது இருக்கக்கூடிய இந்த ஓடிடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆடியன்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேறு மொழி படங்கள், வேறு மொழி எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எந்த அளவுக்கு சார் நம்புறீங்க? கண்டிப்பாக 100% நம்பி ஆகணும், அப்டேட் பண்ணி ஆகணும். முன்னே வந்து ஒரு ஓடிடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் படங்கள்லாம் ரீமேக் பண்ணுவாங்க தெலுங்கில் ஹிந்தியில், அதேமாதிரி ஹிந்தி படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுவாங்க. அந்த சாப்டர் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு, ரீமேக்குன்ற கான்செப்டே இல்லை. நேரடியாக அந்த படத்தை பார்த்துட்டா நீங்கள் டப்பிங் உங்களுக்கு கிடச்சிடும். ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே போனால் 108 விண்டோ இருக்கும், அதேமாரி அமேசான் இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ இருக்காங்க. முன்ன படத்தை பார்க்கறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும், அந்த நேரத்துக்கு போய் ஆகணும், இப்போ நம்ம நேரத்துக்கு அந்த படம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி ஆயிடுச்சு உலகம். அப்படி இருக்கும்போது அவன் எல்லாத்தையும் கண் முன்னாடி கொண்டு பார்க்குற ஆடியன்ஸுக்கு இல்லை, குவாலிட்டியாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், வே ஆஃப் டெல்லிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம கவனமாக இருந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க.
ஸோ நம்மளும் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நம்மளும் சேஞ்ச் ஆகணும். ஆடியன்ஸ் மைண்ட்லேயும் நிறைய பார்த்து 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 அவங்களும் சேஞ்ச் ஆகிட்டான். பட் இந்த சைக்கிளிங் திரும்பி ரிட்டர்ன் வரும், அது வந்து மாற்று கருத்து இல்லைங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மணி சார் வந்து மணிதரன் சார் வந்து அஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார், யாருங்களை பார்த்துருப்பீங்க, ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும், ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சைக்கிளிங் சுற்றிட்டு வந்து லோக்கலான ரொம்ப பிஎன்சி படமும் ஓடக்கூடிய நல்ல படம், ஆடியன்ஸ் ரசிக்கக்கூடிய படங்களும் அதுக்கப்புறம் நிறைய எடுத்தாங்க இல்லையா. அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணால் நம்ம எங்கேயோ போயிருந்துருக்கணும், திரும்பி ஏன் சைக்கிளிங் வந்துட்டோம்னா அது மாதிரி நமக்கும் வரும். ஸோ இப்போ இருக்கிற ஆடியன்ஸோட சைக்கிளிங் என்னென்னா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, நாம் குவாலிட்டி கண்டென்ட்டை சூப்பராக கொடுத்தி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்டேட் ஆகணும். சார், இப்போது நார்மலாக ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறோம், ஒரு இன்டென்ஸான த்ரில்லர் படம் எடுக்கிறோம்னா கதை அதை சுற்றி மட்டும்தான் இருக்கும், அதை வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண முடியும் நம்பிக்கையாக. காமெடி அப்படின்றப்போ வந்து அது ஒரு பெரிய ரிஸ்க், அது எப்போ ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, என்ன மீட்டரில் அந்த காமெடி இருக்குன்றது பொறுத்து தான். அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே, காமெடிக்கான ஒரு அவுட் அண்ட் அவுட் எடுக்கிறது. எனக்கு காமெடி படமாக இருக்கட்டும், அழுகு படமாக இருக்கட்டும், த்ரில்லர் படமாக இருக்கட்டும், மூணுமே ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், த்ரில்லருக்கு ஒரு வேலை செய்யணும், அது இல்லைன்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி அழுக வைக்கிறதும் ஒரு டேலண்ட்டு தான், மக்களை வந்து அவன் அழுகக்கூடாதுன்னு நினச்சி வருவான் அவளுக்கு. இப்போ நான் எதுக்கு அழுகணும், நானே வீட்டில் பிரச்சனையோட வரேன், என்ன நான் என்ன அழுக வைக்கிறீங்க அப்படின்னு கோபத்தில் வரணும்னா அழுக வைக்கிறது ஒரு திறமை தான். அதேமாரி சிரிக்க வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது ஒரு ஒரு வேலை தான், அது வேலை செய்யணும். அது சிரிக்க வைக்கிற பொறுத்தவரைக்கும் டைமிங், மற்ற ரெண்டுக்குமே டைமிங் தேவைப்படாது. ஒரு அழுக வைக்கிறது வந்து லென்த்து டைம் தேவைப்படும், பேய்க்கு லென்த்தாக நீங்கள் ஷார்ட் வைக்கணும், அந்த எமோஷனை கன்வே பண்ணுற கன்வே பண்ணுறது லென்த் வைக்கணும். இது வந்து ஷார்ட் டைத்தில் கரெக்டான கட் ஷாட் வைக்கணும், இல்லைனா அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. நீ உங்களுக்கு ஒரு காமெடி பண்ணால் ஆப்போசிட் ரியாக்ஷன் வைக்கணும், அந்த காமெடி தகுந்த மாதிரி ரியாக்ஷன் வைக்கணும், இந்த நீங்கள் சிரிப்பீங்க இல்லைனா சிரிக்க மாட்டீங்க, கடந்து போயிடுவீங்க. ஸோ அந்த காமெடி எடுக்கும்போது இதில் தான் நம்ம கவனிச்சிருத்தணும். இல்லை வேறு கேட்டகரி, ஒரு ஒரு த்ரில்லர் படம் பண்ணிட்டு வந்த ஒரு த்ரில்லர் படத்துலேயும் இப்போ காமெடி வந்துருச்சு இல்லையா, த்ரில்லர் படத்தையும் கொண்டு வந்தாங்க காமெடி. காமெடி ஒரு வேறு மாதிரி கேட்டகரி படங்களை பண்ணிட்டு வரும்போது இந்த காமெடி வந்து அவங்களுக்கு புதுசாக இருக்கும் சொல்கிற விதம். இப்போ சேது சாருக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவர் இதுக்கு தான் ஆசைப்படைய பழகுமரம் இருக்கட்டும், நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான இருக்கட்டும், இதெல்லாம் காமெடி பேஸ் பண்ண கதைகளை பண்ணதுனால அவருக்கு அந்த காமெடி டைமிங் தெரியும். ஸோ காமெடியை பொறுத்தவரை டைமிங் சொல்லுவாங்களே, டைமிங்கில் ஜோக் அடிக்கிறது தான். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று சொல்லிட்டா சிரிச்சிருவோம், நான் எதுக்கு சிரிச்சு நமக்கே தெரியாது மறந்துடுவோம். ஆனால் அந்த நேரத்தில் அடிக்கிற டைமிங் தான் ரொம்ப முக்கியம், அதை வந்து ஆர்டிஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வச்சு எல்லாம் எடுத்துடலாங்க. ஆ, நிச்சயமாக சார். ஏன்னா தேட்டரில் ஆடியன்ஸை உட்கார வைக்கிறது ஒரு பெரிய விஷயம்ல, டக்குன்னு அவங்க ஃபோன் எடுத்து பார்த்துடக்கூடாது, வெளியில் போயிட்டு வந்துடக்கூடாது, இதெல்லாம் ஒரு பெரிய பொறுப்பு தான் ஒரு படைப்பாளிக்கு. சார், இப்போ நீங்கள் சிவா அவர்கள் கூடயும் ஒர்க் பண்ணிட்டீங்க, இங்கே சேதுபதி அவர்கள் கூடயும் ஒர்க் பண்ணிட்டீங்க, இந்த இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்சியாரிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒற்றுமை, இல்லை ஒரு வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தது என்ன சார் ஒரு ஃபில்ம் மேக்கராக? ரெண்டு பேருக்குமே ஒற்றுமையை சொல்லுவாள் ஃபஸ்ட்டு. ஒற்றுமை என்னென்னா ரெண்டு பேருமே சின்சியாரிட்டி தான். ஒரு சீனை கொடுத்துட்டாங்க நடிச்சு போகிறோம் அப்படிங்கிறல, சீனை வாங்கிட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க ரெண்டு பேருமே. சீன் பேப்பரை கொடுத்துட்டோம், சீனை வச்சுட்டோம்னா சிவா சார் என்ன பண்ணுவார், கேரனில் வச்சுட்டு அவர் தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவார், அதில் டயலாகில் ஒர்க் பண்ணுவார். சேது சார் என்ன பண்ணுவார்னா ரியாக்ஷனில் ஒர்க் பண்ணுவார், பெர்ஃபார்மன்ஸில் ஒர்க் பண்ணுவார், இவர் டயலாகில் ஒர்க் பண்ணுவார். ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இதில் பார்க்கும்போது அந்த ரெண்டு பேருடைய சின்சாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க, அது சொல்லலாம். ஓகே, ஒரு வித்தியாசமாக நீங்கள் பார்த்ததுன்னா ஒரு ஃபில்ம் மேக்கரா, ரெண்டோருக்குள்ள வித்தியாசமா? ரெண்டோருக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, இவர் வந்து அந்த சீனை அணுகிற விதம் இருக்கு இல்லையா, இப்போ சேது சார் அணுகிற விதம், ஒரு சீனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற விதத்தில் தான் நான் வித்தியாசப்படுத்திருக்கேன். சிவா சாரை பொறுத்த வரைக்கும் அந்த அவர் வந்து நம்ம ஒரு ஃபன் எலிமெண்ட்டுக்கான ஒரு டிஃபரன்ஸ் கொடுப்பார். அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒவ்வொரு ஒரு செகண்ட் டக் டக்குன்னு அடிச்சிட்டே இருப்பாப்ல சிவா சார், அந்த டயலாக் தகுந்த மாதிரி டக்கு டக்குன்னு மாறும். அது என்னென்ன காமெடியை பொறுத்தவரை நவரசம் சொல்லுவோம், ஒரு சீக்வன்ஸில் 9 வகையான நீங்கள் ரியாக்ஷனை டக்கு டக்குன்னு கொடுக்கணும், இல்லைன்னா அது காமெடி நிற்காது. அது வந்து சிவா சார் கொடுப்பாருங்க. இவர் எப்படின்னா அது டிஃப்ரெண்ட்டான ரியாக்ஷன், டிஃப்ரெண்ட்டான பெர்ஃபார்மன்ஸு, பாடி லாங்குவேஜ் இவர் கொடுப்பார். சரி சார், ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இதுதான், அந்த வெரைட்டி, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பெருசு அப்படின்னு. சார், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பொன்ராம் சார் படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் அவங்கள வந்து காட்டுற விதமாக இருக்கட்டும், அவங்க கதையை நகர்த்துற விதமாக இருக்கட்டும், அதை பற்றி சொல்லுங்களேன். ஹீரோயினுக்கு வந்து முதல் படத்துலேருந்து பார்த்தோம். ஆமாம், எல்லா கதையிலையும் நான் ஹீரோயினை வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக வைக்க மாட்டேன். ஆனால் இந்த 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 டிஎஸ்பி பொறுத்தவரைக்கும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான், மற்றெல்லாம் கதை ஹீரோயின் மேலே தான் இருக்கும். இந்த டிஎஸ்பி பொறுத்தவரைக்கும் ஹீரோயின் மேலே இருக்காது, ஹீரோயினும் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான், வில்லன் தான் இதில் மெயினாக மெயின் ரோல் சொல்லலாம். முட்டரவிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு டிஎஸ்பி, ஒரு முட்டரவி. டிஎஸ்பிக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு வாஸ்கோடகாமா, ஹீரோடைய பேர் ஒரு வாஸ்கோடகாமா, ஒரு யதார்த்தமான ஊரில் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்க ஒரு வாஸ்கோடகாமா.
அதே ஊரில் ரவுடிசம் பொறுக்கித்தனம் ரவுடி கட்டப்பை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு முட்டரவி. இவர் ரெண்டருக்குள்ள ஒரு எனிமேட்டு தான் இந்த படம் டிஎஸ்பி. யார் எலி யார் பூனைங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. நைஸ் சார், அருமையான விஷயம். அந்த மியூசிக் பற்றி சொல்லுங்கள், இமான் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக, எனக்கு இமான் சார் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இமான் சாருக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல பாண்டிங். இன்ன வரைக்கும் எவ்வரி சின்ன வேலையாக இருந்தாலும் எனக்கு ஃபோனில் பேசிடுவோம், நாங்கள் பேசிடுவோம், இந்த வேலையை பண்ணி அனுப்பிடுவோம், அவர் பார்த்து சொல்லட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டார். சார் இது பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஓகேன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கன்னு. நான் செக் பண்ணி எனக்கு ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி வேணும் சார், பின்னாடி வேணும், எனக்கு இந்த மாதிரி இருந்தால அப்படி சொன்னாலும் அதை உடனே இம்மிடியட்டாக வர வச்சுட்டு அவர் ஆல்டர்னேட்டிவ் வச்சுட்டு போட்டு கேட்பார். இப்போ இந்த இதில் வந்து நல்லா இருமா சாங் வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் கிடச்சிருக்கு. உதித் நாராயண் வாசி எடுக்கலாம்னு சொல்லும்போது நாங்கள் அந்த பாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற நிறைய பிரபலங்கள் வச்சு ஒரு பாட்டு எடுக்கலாம்னு நினச்சோம். அதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல, வாய்ப்பும் கிடைக்காம போச்சு. அப்போது இமான் சார் ஃபோன் பண்ணி, சார் டைம் ஆயிடுச்சு ரிலீஸுக்கு, இதை வாய்ஸ் யார் எடுக்க போகிறோம், முதல்ல டிசைட் பண்ணுங்கள், டைம் இல்லை, நான் வந்து மாஸ்டரிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சரி ஓகே, நம்ம நினச்ச மாதிரி பெரிய பெரிய ஆள்கிட்ட நான் ட்ரை பண்ணோம், அவன் வரல கிடைக்கல, அப்போ என்ன பண்ணலாம், சரி எதுலேயே பெஸ்ட் என்ன வச்சுக்கலான்ட்டு தான் அவர்கிட்ட சொன்னேன். சார் உதித் நாராயண் வாய்ஸ் இந்த பாட்டுக்கு எப்படி இருக்கும், அவர் பாடுறதே வந்து கொஞ்சம் அப்படி தான் பாடுவார், நம்ம நல்லா இருமா நல்லா இருமாவே அவர் பாடினா எப்படி இருக்கும், ரொம்ப நாள் சார் வாய்ஸ் கேட்டுன்னு சூப்பர் நல்ல ஐடியா. உடனடியாக அவர் மேனேஜர் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணி டக்குன்னு மாப்பே போய்டும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு இமான் சாருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அருமையான விஷயம் சார். சார் இப்போ ஒரு ஃபில்ம் மேக்கராக இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நார்மலாக ஒரு படம் பண்ணுறோம், எல்லா கலைஞனுக்குமே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு போகும். ஒரு ஹீரோ அப்படின்ற வகையில் அவங்களுக்கு ஒரு டவுன் வந்தால் கூட அடுத்தடுத்த விஷயங்கள் கமிட் ஆகி போயிடுவாங்க. ஒரு இயக்குனர் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய பொறுப்பாக பார்ப்பாங்க. ஒரு சரிவுக்கு அப்புறம் அந்த திரும்பி வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு எந்த அளவுக்கு அது கஷ்டமாக இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம்? இது வந்து எல்லாருக்குமே பொதுவானது, வெற்றி தோல்வி ஏற்றம் இறக்கம், கீழேருந்து மேலே ஜம்ப் பண்ணுறது, மேலேருந்து கீழே இறங்குறது, இது எல்லாருக்கும் பொதுவானது. இது இயற்கையாக நம்ம எடுத்துக்கணும், இது வந்து செயற்கை கிடையாது, இயற்கை. எப்படி வெற்றி வரும்போது சந்தோஷப்பட்டு ஒர்க் பண்ணுறோமோ அதுமாரி இதை தோல்வி வந்தாலும் இங்கேருந்து நினச்சி வரப்படணும். இது வந்து ஒரே விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும், அதுக்கு வந்து எது நடந்தாலும் அது என்னால் தான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி நடந்துச்சுன்னா எல்லாருனால நடந்துச்சு, ஒரு நெகட்டிவ் நடந்துச்சுன்னா அது என்னால் நடந்துச்சு, நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டு அடுத்த வேலைக்கு போகிறது தான் அழகு. சார் இப்போது நீங்களே பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த பிரம்மாண்ட படங்கள் இருக்குது, அங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம கதை சொல்கிற விதத்தை தாண்டி என்ன விஷுவலாக காட்டுறோம் அந்த விஷயம் தாண்டி மண் சார்ந்த கதைகள் எடுக்கிறோம்ல, இப்போ அது இன்னும் எந்த அளவுக்கு போகும் நீங்கள் நம்புறீங்க சார்? ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி படம் பார்க்குறதுக்கே வந்து பெருசாக சில நேரம் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்றாங்க, ஆக்ஷன் போகணும் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கும்போது மண் சார்ந்த கதைகள் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு? இதுதான் ட்ரெண்டிங்கிறது, மீனிங் எதுனா ட்ரெண்டிங், நம்ம ட்ரெண்டிங்கில் படம் பண்ணுறோமான்ற ஒரு கேள்வி கேட்குறீங்களா? அதான் இப்போது வந்து என்ன மாதிரி படங்கள் மக்கள் விரும்புகிறாங்க, அதான் டேஸ்ட்டு தான். ஃபஸ்ட் நாள் ஒரு பிரியாணி கடையில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, ரெண்டாவது நாள் பிரியாணி சாப்பிடுவாங்க, மூணாவது நாள் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ வேறு ஒன்று தேவைப்படுவாங்க, ஒரு மீல் சாப்பிட்லான்னு நினைப்பாங்க, அடுத்த நாள் சாதா சிம்பிள் ரெண்டு இட்லி சாப்பிட்லான்னு நினைப்பாங்க. எக்கனாமிக்கலாகவும் அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வரும், டேஸ்ட்டாகவும் சேஞ்சஸ் வரலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். அப்படி இந்த ரொட்டேஷனில் வரும்போது தான் அந்த டேஸ்ட்டோட மக்களோட டேஸ்ட்டு மாறிட்டே இருக்கும். இப்போ மக்களோட டேஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. மக்கள் வந்து ஒரு பிரம்மாண்டத்தையும் விஷுவல் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமா போகும்போது கொஞ்சம் எடுபடாது. அந்த ஃபேமிலி ட்ராமா அப்படி பண்ணுற அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்ம, அதாவது அந்த ட்ரெண்டை உடைக்கணும். மக்கள்கிட்ட இருக்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு டேஸ்ட்டை பிரேக் பண்ணி இடையில ஊறுகா சொருகிற மாதிரி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையில் ஆழமாக அழுத்தமாக இப்படிமா நடக்குமா இப்படிலாம் நடந்துருமா அந்த கதையில் அப்படி மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லைவ்னஸ் கதையை பண்ணோம்னா அதை பிரேக் பண்ணலாம். அதுதான் அந்த வாய்ப்புங்க, அப்படிதான் பிரேக் பண்ணி பண்ணணும். அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ், அது ரொம்ப கான்ஃபிடென்ட் வராது. ஏன்னா நமக்கு இருக்கலாம் கான்ஃபிடென்ட், சுற்றி வேலை செய்யலாம் நம்மளை கொண்டுருவாங்க, அவங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அவங்கள வரும்போது தப்பாக டைவெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகே சார். அண்ட் ஃபைனலி நாங்கள் என்ன எதிர்பார்த்த படத்துக்கு வரலாம் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு சில வார்த்தை? இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் டிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மன அழுத்தமும் தேவையில்லை, ஃப்ரீயாக வரலாம். ஃப்ரீயாக வந்து ஒரு ஃபேமிலிக்கான என்டர்டெயின்மெண்ட் அது இருக்குது. அதேமாதிரி நமக்குள்ளே ஒரு ஆக்ஷன் மூடு, ஒரு மசாலா மிக்ஸ் மசாலா அந்த அதில் வந்து ஜாலியாக, ஏன்னா அந்த மசாலா காம்ப ஃபைட்டில் போய் நம்ம சீரியஸான ஃபைட்டோ அதெல்லாம் வச்சுக்கல, ஒரு ஃபன்னான ஜாலியான அந்த ஃபைட்டுக்குள்ளேயே ஒரு காமெடி வச்சுருக்கிறோம், வந்தால் என்டர்டெயின்மெண்ட் கன்ஃபார்மாக பார்க்கலாம், அது கேரண்டி அப்படின்னு. எஸ் ஓகே சார், நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார், மிகப்பெரிய அளவில் வெற்றி. நன்றி உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ. எனக்கு அதே மாதிரி வரும்போது என் டேரக்டர் பிரபாகர் வந்து, சார் நீங்கள் ஜெய்மதி பண்ணுறீங்க சார், நான் ஜெய்மதி எங்கே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, ஏய் இது நான் பண்ணதையா, இது என்னோட ஸ்டைல்னு. இப்போ அதை நான் எங்கேயுமே பண்ண முடியாது, பண்ணால் ஜெய் ஸ்டைல் ஆயிடுது. இந்த மாதிரி தான் நம்ம டேரக்டராக இருக்கும்போது நம்ம ஒன்று